Hi friends, welcome to Nicedaykitchen. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பனானா walnut எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். உங்ககிட்ட பனானா இருந்தா உடனே இதை செஞ்சு பாத்துருங்க. அவ்வளோ டேஸ்டியா அவ்வளோ எம்மியா இருந்தது. இந்த ஈஸியான பனானா walnut எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாவெல்லாம் சளிச்சு எடுத்துக்கலாம். மைதா 60 கிராம் எடுத்துருக்கிறேன். அடுத்து பேக்கிங் பவுடர் கரெக்டாக 4 கிராம் போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா கரெக்டாக 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1 பிஞ்ச் உப்பு. இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். எப்போதுமே கேக் பண்ணும்போது எல்லா மாவையும் சளிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்து 2 பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா உரித்து ஒரு பவுலில் போட்டு நல்லா நம்ம மசிச்சு எடுத்துக்கணும். இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு பவுலில் 1 முட்டையை உடச்சி ஊற்றி 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டு இதெல்லாம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பீட் பண்ணணும் தேவையில்லைங்க, ஒரு அளவாக பண்ணால் போதும். முட்டை கொஞ்சம் பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 100 கிராம் ஒயிட் சுகர் போட்டு அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெடி பண்ணி வச்ச பனானாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 கப் ஆயில் போட்டுக்கலாம். பனானா walnut-க்கு டேஸ்ட் அதிகமாக கொடுக்கறதுக்கு பாதாம், பிஸ்தா, முந்திரி மூணையுமே 10 10 எடுத்து பொடியாக கட் பண்ணி அதையும் நான் போட்டுக்கிட்டேன். லாஸ்ட்டாக சளிச்சு வச்ச மாவை 3 பேட்சாக போட்டு ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எல்லாம் சில பேர் ஓவன் இல்லாதனால நம்ம கேக் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோம். அப்படிலாம் இல்லைங்க, குக்கர்லேயும் பண்ணலாம். ஆல்ரெடி குக்கரில் எப்படி கேக் பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலனா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கடைகளில் 1 பீஸ் பனானா walnut நம்ம வாங்கணும்னா 60 ரூபாய் ஆகும். வீட்டில் 60 கிராம் மைதா மாவில் 7 பீஸ் நான் ரெடி பண்ணிட்டேன். நம்ம குழந்தைங்க தாராளமாக சாப்பிடலாங்க, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மாவெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பால் போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த கேக் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கின மாதிரி அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இதே மாதிரி நீளமான கேக் டின் எடுத்து பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணி ஃபஸ்ட்டே வச்சுக்கணும். இந்த மாவெல்லாம் நம்ம போட்டுடலாம். உங்ககிட்ட இதே மாதிரி நீளமான கேக் டின் இல்லைன்னா பரவாயில்லை, ரவுண்டு டின் இருந்தாலும் போட்டுக்கலாம். இதே மாதிரி குச்சி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம டின்னை 1 தட்டு தட்டிக்கலாம். லாஸ்ட்டாக மேலே கொஞ்சம் பாதாம் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஓவனை 180 டிகிரி ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 30 நிமிஷம் வச்சு எடுத்தால் சூப்பரான கேக் ரெடி ஆயிருங்க. அவ்வளோதான், கேக் ரெடி ஆயிடுச்சு. குத்தி பார்க்கலாம், நல்லா வெந்துருச்சு. நல்லா ஆறினதுக்கப்புறம் இதே மாதிரி பிளேட்டில் மாற்றி மேலே உள்ள சீட்டெல்லாம் எடுத்தால் சூப்பரான கேக் ரெடி ஆயிரும். கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேக்கை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.